வணக்கம். பாலிடெக்னிக் டிஆர்பியில் நம்ம கிராஃப் தியரியில் சிலபஸ் வைஸாக பார்க்க போகிறோம். அதில் டிகிரி ஆஃப் சீக்வன்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். இஃப் ஜிஎஸ் வெட்டிசஸ் V1, V2, எக்ஸெட்ரா VN, அதாவது ஜி ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, அதில் வெட்டிசஸ் வந்து எவ்வளோ வேணால் இருக்கலாம், V1, V2, எக்ஸெட்ரா VN எடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் டிகிரி ஆஃப் V1, டிகிரி ஆஃப் V2, எக்ஸெட்ரா டிகிரி ஆஃப் VV, அதாவது வெட்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த வெட்டெக்ஸ்க்கு நம்ம டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு சீக்வன்ஸாக எழுதுவோம். இதை தான் நம்ம டிகிரி சீக்வன்ஸ் ஆஃப் ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புத்தேரம் இருக்குது, எ சீக்வன்ஸ் D1, D2, etc. DN சீக்வன்ஸாக, அதாவது டிகிரிக்கான வெர்டெக்ஸுக்கு டிகிரி கண்டுபிடிச்சி ஒரு சீக்வன்ஸாக எழுதியிருக்காங்க. ஆஃப் நான் நெகட்டிவ் இன்டிஜர், அதாவது நெகட்டிவ் இல்லாத ஒரு இன்டிஜர் எடுத்திருக்காங்க. இஸ் எ டிகிரி சீக்வன்ஸ் ஆஃப் எ சம் கிராஃப் இஃபன் ஒன்லி இஃப் சமேஷன் I=1 to N DA இஸ் எ ஈவன், அதாவது டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ண டிகிரி ஆஃப் சீக்வன்ஸ், அந்த டிகிரி ஆஃப் சீக்வன்ஸுக்கு நம்ம டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஈவனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஷோ தட் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் இஸ் கிராஃபிக்கல், அதாவது இங்கே கொடுத்துருக்க ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சீக்வன்ஸ் கிராஃபிக்கலாக இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ 6, 5, 5, 4, 3, 3, 2, 2, 2, அதாவது ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர் இருந்துச்சுன்னா டிசெண்டிங் ஆர்டருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை D1, அதாவது D1 எடுத்துருக்கோம், D2, D3, எக்ஸெட்ரா D9 முடி இருக்குது. இப்போ மொத்தம் எத்தனைக்குன்னா 3, 6, 9, அப்போ 9 வெர்டிசஸ் இருக்கும். அப்போ அந்த 9 வெர்டிசஸில் வந்து பார்த்தோன்னா டிகிரி கொடுத்துருக்காங்க 9 வெர்டிசஸ்க்கு. 1 வெர்டெக்ஸோடைய டிகிரி 6, இன்னொரு அனதர் செகண்ட் வெர்டெக்ஸோட டிகிரி 5, இந்த மாதிரி 9 வெர்டெக்ஸ்க்கு டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், இது கிராஃபிக்கலாக இல்லையா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ரிசல்ட்லாம் செக் பண்ணணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா இது கிராஃபிக்கல், ஒருவேளை கரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து நான் கிராஃபிக்கல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு வெர்டெக்ஸ் வந்து பார்த்தோன்னா 9 வெர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா P-1 D1 D2 D3 etc. DP, அதாவது P வந்து இங்கே 9 கொடுத்துருக்காங்க, 9 வெர்டெக்ஸ் இருக்குது. அப்போ 9-1 8, D1 வேல்யூ 6, D2 வேல்யூ 5, D3 வேல்யூ 5, இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே வரும். லாஸ்ட்டில் DP வேல்யூ 2. அப்போ இது நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கா, ஈக்குவலாக இருக்குது, கிரேட்டர் தனாகவும் இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் ஃபுல்லாக நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட்டு P-டேஷ் போகிறோம், அதோடைய ஃபார்முலா D2-1, etc. D × D1+1, D × D1+2, etc. DP, இந்த ஃபார்முலா தான் நம்ம செக் பண்ணி சீக்வன்ஸ் கிராஃபிக்கலாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து D2-1, இதில் D2 வேல்யூ நம்மளுக்கு 5, 5 1 போயிடுச்சுன்னா 4, ஃபர்ஸ்ட் வேல்யூ 4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே என்ன, D × D1+1-1, D1 வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு 6 இருக்குது, அதோட 6 1 ஆட் பண்ணால் 7, அப்போ D7 கிடச்சிருக்கும். D7 வேல்யூ நம்மளுக்கு என்னது 2, அப்போ 2 1 போயிடுச்சுன்னா 1, அப்போ இந்த டேர்ம் முடியும் நம்ம 1, இதோட 1 க்ளோஸ் ஆயிரும். ரிமைனிங் இருக்க லாஸ்ட்டு 2 டேர்ம்ஸும் அப்படியே தான் நம்ம வச்சுக்கணும், அதை சப்ராக்ட் பண்ணக்கூடாது. இப்போ அப்படியே சப்ராக்ட் பண்ணிட்டு வந்தால் ஃபஸ்ட்டு D2-1, அப்போ 5-1, 4, நெக்ஸ்ட் இதுவும் 4 வரும், 3 வரும், 2, 2, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 1 வரும். இதுக்கடுத்து நம்ம 1 சப்ராக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா D7 முடிஞ்சிருக்கு. அப்போ 1 இதோட லாஸ்ட் இருக்கிற 2, 2 அப்படியே நம்மளுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி டிக்ரீஸிங் சீக்வன்ஸில் எழுதியிருக்கோம், 4, 4, 3, 2, 2, 2, 1. சேம் இதே ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதே ப்ராசஸ் பண்ணால் 4, 4, 3, 2, 2, 2, 2, 1, அப்போ இதுக்கு D1, D2, D3, etc. D8 முடி கொடுத்துருக்கோம். சேம் அதே ஃபார்முலா ரிப்பீட் பண்ணுறோம். அப்போ D(D1+1-1), அப்போ என்னது இங்கே 4, அப்போ 5th place -1, அப்போ என்னது 2-1, 1, அப்போ இந்த இடத்துல முடியும் 1 வரும். அப்போ D2 வேல்யூ 4-1, 3, அடுத்து 3-1, 2, 2-1, 1, இந்த இடத்துல 2-1, 1. இப்போ ரிமைனிங் இருக்கட்டும் அப்படியே வரும். திருப்பியும் இதை அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம்,
அரேஞ்ச் பண்ணி டிசைனிங் ஆர்டர் எழுதியிருக்கோம். இதுக்கு நேம் D1 D2 எக்ஸட்ரா D7 முடி வச்சுருக்கோம். இதே மாதிரி நம்ம செக் பண்ணிட்டு வரோம். இப்போ இது என்னது தேர்டா, தேர்டுனா அப்போ 4-1, அதாவது D4-1, D4 பிளேஸு 2, 2-1 இந்த இடத்துல 1 முடி நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே லாஸ்ட்டில் கட்டம் அப்படியே இருக்கும். அப்போ என்ன வரும், இதுலேருந்து 2-1, 1, 2-1, 1 இதுக்கும் 1, ரிமைனிங் லாஸ்ட் டேம் இருக்கும். இப்போ இதுக்கடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலும் நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். பட் இதுலேயே நம்மளுக்கு சீக்வன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியாக மாறிடுச்சு. நெகட்டிவில் ஒருவேளை நெகட்டிவ் வேல்யூஸ் வந்துருச்சுன்னா அது கிராஃபிக்கல் கிடையாது. நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா அது கிராஃபிக்கல்னு சொல்லலாம். இதில் நம்மளுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே டோட்டலாக 1 வந்துருச்சு. அடுத்த ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 0 அப்படி வரும், 1 வரும், பாசிட்டிவ் டேர்ம்ஸ் வந்துடும். இதனால் இதை இந்த சீக்வன்ஸ் வந்து கிராஃபிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் இந்த சீக்வன்ஸ் பாருங்கள், 4-6 கொடுத்துருக்காங்க. 4-3-3-0 இஸ் த கிராஃபிக்கலா இல்லையா, கிராஃபிக்கலா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து D1 D2 எக்ஸட்ரா D8 முடி கொடுத்துருக்கோம். அப்போ 8 வெயிட்டிசஸ். இப்போ 8 வெயிட்டிசஸ்னால் என்ன வரும், அப்போ P-1னால் 8-1, 7 அப்போ 6-6-6 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட்டு பி டேஷ் போகிறோம், D2-1, எக்ஸட்ரா D1+1-1 எக்ஸட்ரா DP முடி இருக்குது. இப்போ இந்த வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுறோம். இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு 6 இருக்குது. அப்போ 6னா D6+1-1 D7-1, அப்போ 7-1னா 2 வரும். அப்போ லாஸ்ட்டு 7th டேர்மில் இந்த இடத்துல இந்த டேர்மில் 2 சப்ராக்ட் பண்ணும்போது 2 வரும், அதோடு நிறுத்திட்டு லாஸ்ட் டேர்ம் 0 அப்படின்னு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்னது, D2லேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம், D2-1, 6-1, 5. நெக்ஸ்ட்டு 6-1, 5, 5-3, 2, லாஸ்ட் டேர்ம் 0 அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு சேம் அதே ப்ராசஸ் பண்ணுறோம். இங்கே 5th இருக்குது. 5th D6-1. இப்போ D6னா 3-6, அப்போ இதில் 1 முடி வரும். அப்போ என்ன ஒரு இதுலேருந்து 4-4, 2-1, 1 லாஸ்ட் 0 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 4னா D5-1, 5th பிளேஸ் என்னது நம்மளுக்கு 1, அப்போ இதில் 1 போயிடுச்சுன்னா 0, அப்போ இந்த டேர்ம் முடியும். அப்போ என்ன வரும், 3-1-0-0-0. இதுக்கடுத்து ப்ராசஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவில் போயிடுது. இப்போ செக் பண்ணி பார்த்தோன்னா இப்போ 4னு இருக்குது. இப்போ இங்கே 4ல இருக்குதுன்னா இப்போ நெக்ஸ்ட் என்னது, D4-1. D4 வேல்யூ என்னது, 0. இப்போ 0-1=-1 நெகட்டிவில் வந்துருச்சு. நெகட்டிவில் வந்ததுனால இட் இஸ் நாட் ஏ கிராஃபிக்கல், இது கிராஃபிக்கல் கிடையாது. தேங்க்யூ.